Presenting you the Cobeans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grape seed and green tea extract. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste daily. Taste the daily. தொலைக்காட்சி நட்சத்திரங்களை சினிமாவில் பயன்படுத்துறதுல இயக்குநர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கா சார்? அது முதல்ல அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா நிறைய பேர் சின்ன திரையிலேருந்து பெரிய சின்னத்தில் நடித்த ஹீரோயின் இப்போ பெரிய திரையில் ஹீரோயினாக நடிக்கிறாங்களா சார்? ஆமாம், நடிக்கிறாங்க சார். அதே மாதிரி சின்னத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் பெரிய திரையில் நடிக்கிறாங்க, நடிக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சந்தர்ப்பம் அமையல எனக்கு ஒரு இது இருக்கிறதா எனக்கு தெரியல சார். யாரும் அப்படி அது சின்ன திரை பெரிய திரைன்னு பிரிக்கிறாங்களாங்கிறது இது எனக்கு தெரியல. எந்த காலகட்டத்தில் சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு நீங்க தலைவரானீங்க? அதாவது சார், 2003 இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது, சங்க ஆரம்பித்தது வந்து 2003. அந்த 2003க்கு முன்னாடி நான் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சது வந்து வெங்கட்ரங்கப்பிள்ளை திரு திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில் தான் நான் அங்கேருந்து ஒரு ரூம் எடுத்துகிட்டு வெளியில் போய் வாய்ப்பெல்லாம் கேட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது. அதுதான் என்னுடைய ஆரம்பம். அங்கே பார்த்தசாரதி சபை சபான்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த சபாவில் ஜாம்பவான்கள், நாடக ஜாம்பவன், நாடகங்களே இல்லை, ஓடாதவங்களே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு அங்கே ஒரு செக்ரட்டரி சேஷா தெரியும் இருந்தார். அவர் எனக்கு கொஞ்சம் அப்படியே என்னை பார்த்து எந்த ஊர் என்னன்னு அப்படி பழகி, அவரு கூட சமயத்தில் சவாலே தங்கிடுவேன். அந்த மாதிரி அங்கே வந்து வந்தவங்க மனோகர் சார்லேருந்து, நம்ம தேங்காய் சார், ஐஸ்வரி சார்லேருந்து பெரிய பெரிய ஜாம்பவன்கள், மேஜர் சுந்தரராஜன் சார், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், இப்படிலாம் எனக்கு அங்கே தான் அவங்கள பழக்கமாச்சு. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த கலை ஆர்வத்தில் என்ன பண்ணுவேன்னா போய் ஹெல்ப் பண்ணுவேன், கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன். மனோகர் சார் ஸ்டேஜுக்குள்ளே நான் மட்டும்தான் அலோடு, நாடக கவுடர் மனோகர் சார் ஸ்டேஜில் அவர் அங்கே நாடகம் போட்டோம்னா 15 நாள் கண்டினியூ போடுவார். ஆமாம், அந்த மாதிரி இருக்குன்னா அங்கேயே இருந்துகிட்டு இருந்தேன் நான். கொஞ்சம் அந்த தெருவில் தான் கொஞ்சம் ஒரு நான் தங்கியிருந்தது கொஞ்சம் தூரம் ஒரு வீட்டில் வசந்து குடியிருந்தாப்புல. காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் வாய்ப்பு கேட்டு வெளியில் போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படி போகிறது, அப்படி இருக்கும் போது தான் அவருக்கு வந்து மெல்ல பேசுங்கள் ஒரு படத்தில் அவருக்கு அவர் சாருடைய அறிமுகம் கிடச்சி அதில் அவர் வந்தார். அவர் வந்தால் கூட நம்ம கூட அந்த நெருக்கம் அங்கே ஏற்பட்ட அந்த நட்பு வந்து எங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருந்தது. அப்புறம் கால சூழ்நிலையில் வந்து அவர் வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கும் போது, சின்ன திரை நடிகர் சங்கம், அப்போ அந்த பத்மா கல்யாணம், பத்மாவதி கல்யாணம் மட்டும் வந்து இருக்கு இந்த கோடம்பாக்கம் பக்கத்தில், அங்கே தான் அந்த முத முதல்ல இந்த சங்கத்தை ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு இந்த பழக்கத்தில் ஏன் கூட ஏன் ட்ராமா ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு அப்பவா ஸ்டேஜ் ட்ராமாவில் விஎஸ் ரவா சார் நடிச்சிருக்கார், எனக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. வசந்த் வருவாப்பில் என் கூட தான் இருப்பார். அங்கே வந்து ட்ராமாலாம் பார்த்துட்டு படம் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறேன், ஹீரோ ஆனந்த் கூட என் நட்பு தொடங்கு. நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அன்வீனியமாக இருப்போம். அப்போ சொன்ன இந்த மாதிரி சினுனி வந்துரு, சீனு தான் என்ன கூப்பிட்டாள், சினுனி வந்துரு, இந்த மாதிரி சங்கம் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்னேன், அப்பா என்னை விட்டுரு, நான் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே நடிக்கணும்னு வந்து கவர்மெண்ட் வேலையை விட்டு எங்கள் ஊரில் வேலையை விட்டு போய் என்ன பண்ண போகிறானுங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும்ப்பா. நான் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் என்னென்னா ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டேன், எடுத்துட்டு நான் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிடுவேன், அது செய்கிற வரைக்கும் என் மனசு இதாகாது, அப்படி ஒரு கேரக்டர் நான், அதனால் என்னை விட்டுருந்தேன். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் இருக்கணும் இந்த சங்கத்தில், நீ ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லி 2003 கமிட்டி மெம்பராக சங்கத்து உள்ளே வந்தேன். முதல் கார்டு வந்து நம்மளுடைய மறைந்த கேப்டன் சார் தான் கொடுக்குறாங்க, நடிகர் சங்கத்தில் கேப்டன் சார் தான் இருக்காங்க, ராதாரை வெண்ணை இவங்கெல்லாம் இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கமிட்டியில் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனேன், அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆனேன். இது எல்லாமே நான் வந்து என்னுடைய பணிகளை பார்த்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே இதாக வந்தது. செயலாளராக வந்தேன். அப்புறம் 2009 வசந்த் என்ன சொன்னாப்புலன்னா, நீ ரொம்ப இந்த சங்கத்துக்காக நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய அலைஞ்சிருக்கேன். அப்போலாம் என்ன சார், பைக்கு சார், பைக்கில் ஷோல்டர் பேக் போட்டு அதுக்குள்ளே ஃபார்ம் வச்சுருந்தேன், எங்கே நடிக்க போனாலும் எல்லாருக்கும் மெம்பர் ஆக்கிறது, மெம்பர் ஆகணும், சங்கம் அது மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி.
பேர் சொல்லுவோம்ல, சில டேரக்டர் சொல்லுவையோ நடிக்கிறத விட்டு நீலாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு சார், சார் இது ஒரு பக்கம் சார், அது ஒரு பக்கம் அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பித்தேன். 2009 2009 நான் தலைவராக நிற்கும் போது யாருமே அதுக்கு போட்டிகளோ யாருமே நிற்கலை. அப்போ வந்து வசந்தே, மறைந்த வசந்தே, அவன் மேடையில் இருந்து இந்த மாதிரி இந்த தலைவர் பதவிக்கு சிவன் வந்து வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இவ்வளோ நாள் உழைச்சிருக்காப்புல. அவர் நான் சொன்னேன், எப்பா எனக்கு வேணாம் நீ இரு, நான் எப்போதும் போல் வழக்கமாக செக்ரட்டரியாக இருந்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. பிடிவாதம் பிடிச்சி 2009 நம்மளை தலைவராக்கி அழகு பார்த்தாப்புல. அது மேடையிலே சொன்னார், இந்த மாதிரி அழகு பார்த்தேன். ஒரு 5-6 மாசத்தில் தான் வசந்த அதுக்கு அப்புறம் ஒரு இறந்தது. அது எதிர்பார்க்காத ஷாக்கான ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் வந்து சரி, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவன் 2003 வசந்தால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் நம்ம இந்தியா தான் இடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் அதில் எப்போதுமே முழுமையாக தான் அதில் உழைப்பேன். அதுக்கப்புறம் 2009 2016-17 இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது 2022-23 இன்னும் ஒரு வருஷம் போன்ற சின்னத்திரை திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவராக இருந்த வசந்தை இன்னி வரைக்கும் பல உறுப்பினர்கள் நினைவில் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக சேவை செய்தார்னு நினைக்கிறீங்க? சேவைனா சார், அதாவது அந்த அந்த அவர் ஆரம்பிக்கும் போது சார், வசந்த ஆரம்பிக்கும் போது பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. எதிர்ப்புகள்லாம் இந்த மாதிரி இன்னொரு சங்கம் உருவாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பொதுவாக நம்ம ஆட்களுக்குள்ளேயே. அது மாதிரி என்னத்துக்கு இது ஒரு சங்கம் அப்படி இப்படிலாம், எதுக்கு சின்னத்திரை நடிகர் சங்கம் அப்படி இப்படிங்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி தான் வந்து வசந்த் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாப்புல. அப்போ நம்மளாம் அதில் உறுதுணையாக இருந்து தான் நம்ம அதில் கொஞ்சம் போராடி தான் பண்ணணும். அந்த காலத்தில் என்னென்னா அவனுடைய அணுகுமுறை தான், வசந்த் எல்லாத்தையும் பேசுறது அணுகுமுறை, அவனுடைய வந்து யாராவது போய் கேட்டால் உடனே அதை ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்ப்பிங் டென்னு சொல்லுவேன், உடனே கூப்பிட்டுப்பா இதை பாரு என்ன பாரு அப்படின்னு உடனே சொல்கிறது, அந்த அந் அவனுடைய அந்த பழக்கம் தான் இன்னைய வரைக்கும் அவன் எல்லாத்தையும் அந்த நெருங்கி இப்போ பேசின அந்த அன்பு, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அன்பு, அதுதான் இன்னைய வரைக்கும் அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நான்லாம் நினைக்கிறேன்னா அதை அவன் நினச்சேன்னா மனசு இன்றைக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா தினமும் நான் வெளியூரில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் தினமும் ஒரு 1/2 hour ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு பாசமான நண்பன். நாடக காவலர் மனோகருடைய நாடகங்கள்லையும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. மனோகர் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்றது எது? நான் அதில் பணியாற்றேன், என்னை கூப்பிட்டார் சார், அதை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் போக ஹெல்ப் பண்ணும். அவர் ஸ்டேஜுக்கில் அவர் உள்ளே நிற்பான், அதில் உள்ள நடிகர்கள்லாம் தெரியும். அப்போ பண்ணும்போது நான் கொஞ்சம் என்கிட்ட பேசுவார். அவர் பார்த்து அவர் வரும்போது அந்த கம்பீரத்துனவர், சார் ஒரு பக்தி, ஒரு கலை, ஒரு நாடகம் அப்படின்னா அந்த பக்தி அவர்கிட்ட தான் சார் பார்க்கணும். அதாவது அந்த ஸ்டேஜுக்கு வருவார், ஸ்டேஜுக்கு அந்த நாடக ஸ்டேஜுக்கு போகும்போது அவர் ஒரு செருப்பு, அவருடைய செருப்பை வெளியில் போட்டுருவார். அவருடைய செருப்பை கைட்டு வெளியில் போட்டுட்டு அந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க அந்த ட்ராமாவுக்கு, அதை தான் போடுவார். அதுக்கப்புறம் பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் சார், நாடகம் முடிகிற வரைக்கும் ஒரு சத்தம் இருக்கு. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கணும், காஸ்டியூம்னா காஸ்டியூமர் வேலையை பார்க்கணும், மேக்கப்னா மேக்கப் பண்ணணும், ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட். இந்த சீன் மேன்சர் சீன்லாம் அந்த அதை அந்த 15 நாள் ரிஹர்சல் பண்ணுவார். பாஸ்டர் சாரி சாமி சம்பளம் தான் ரிஹர்சல் பண்ணுவார். நான் நிறையா பார்த்துருக்கேன் பிரம்மா. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வெயிட்டு சார். அந்த நிமிஷத்தில் ஆர்டிஸ்ட் அவர்களெல்லாம் சீன் மண்டையில் விழுந்துடும் சார், அதெல்லாம் அவ்வளோ வெயிட்டு படுதா கரெக்ட். அதனால் அந்த அவர் அந்த 15 நாள் அவர் அந்த உழைக்கிற உழைப்பு இருக்கு பாருங்கள், யாரும் செய்ய முடியாது சார். நாடகத்துக்காக அவர் உழைத்த உழைப்பை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால தான் அவர் நாடக காவலர்னு அந்த பேர் அவருக்கு வந்தது. அப்படியே மறந்துடுவார், தன்னை மறந்து அந்த கேரக்டராக இருப்பார். அதே மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. அவங்கவுங்க அவங்க வசனங்கள், அந்த பாடம், அந்த ரிஹர்சல், அந்த நாடகத்துக்குரிய ரெஸ்பெக்ட், உண்மையிலே அது பிரமிக்கக்கூடிய விஷயம் சார் அது. உங்களுடைய முதல் பட கதாநாயகனான கமல்ஹாசனை அதுக்கு பின்னால் எப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? சாரையா, சாரை வந்து ஒரு நடுவில் இந்த ஒளிப்பதிவாளர் சங்கத்து மூலம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அது ஒரு தடவை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அது எனக்கு அப்போ ஒரு ஒரு இது ஒரு பரிசு வழங்கினார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம தயாரிப்பாளர் இந்த தேட்டர் அவர் பண்ண சார், ப்ரொடியூசர் தேட்டர் அபிராமி, அவங்க ஃபங்க்ஷனில் ஒரு நாள் சாரை பார்த்தேன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் சாரை, அதில் எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது மேடையில், அபிராமி ராமநாதன் சார் ஐயா அவருடைய ஃபங்க்ஷனில் எனக்கு. அப்போ நான் வந்து கமல் சாரை பற்றி இந்த உயர்ந்த உள்ளம் நடிச்சேன் 3-4 அவர் அந்த சாங்கு தண்ணி இருக்கும், ஃபுல் வாட்ரு, அதில் வந்து பெட்டு போட்டிருப்பாங்க. அந்த பெட்டில் இப்படி சாஞ்சாலும் சாஞ்சிடும், இப்படி சாஞ்சாலும் தண்ணியில் விழுவோம்.
அது நடுவில் அந்த சாங் ஆடுவார். அது வந்து நான் பார்த்து இப்படி பிரமிச்சு போய் பார்த்தேன் நான். அந்த சாங் ஆடுறது வந்து நான் கூட இப்போ இப்படி பேலன்ஸ் பண்ணி நடுவில் அப்படியே ஆடுவார். ஆடி முடிச்சோன்னா அந்த க்ரேனில் வெளியில் வந்துடுவார். அந்த மாதிரி நான் அதை அதை அந்த நினைவுப்படுத்தி நான் ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷனில் பேசினேன். அது ரொம்ப ரசித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் அந்த ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் வாங்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி ஞாபகம் அப்படி தான் அப்பப்போ அப்படி பார்க்குறது தான். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு வந்து பழக்கம்னா அந்த சங்கத்து ஆரம்பத்துலேருந்து இருந்து அதுக்கப்புறம் சங்க நம்ம சங்க தலைவராக இருக்கிற காலகட்டங்களில் அடிக்கடி கேப்டன் சாரை போய் நான் பார்த்துருக்கேன். நான் அவங்க வந்து ஒரு கேப்டன் டிவி ஆரம்பிக்கிறப்போ நம்ம சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே போய் சாரை பார்த்து ஆளுகிற மாலையெல்லாம் போட்டு அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் பேசிட்டு அப்போ அவர் சொன்னார், சின்னத்திரைக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அருமனை பேசியிருந்தார். அப்புறம் வந்து அவங்க கேப்டன் டிவிலே எஃப்எம்னு ஒரு சீரியல், அதில் நான் ஒரு மெயின் கேரக்டர் ஆக்ட் பண்ணேன். அது ஒரு நாள் கேப்டன் சார்ட்ட பார்த்து பேசும்போது சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டா நான் பார்க்குறேன்னாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் அவர் கூட, ஆனால் அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் அவரை சந்தித்தா கூட அவர் காட்டின அந்த பரிவு பாசம் அந்த மரியாதை, அது பெரிய நடிகன் சின்ன அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்னொரு விஷயம் அவரால் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் சார், நெய்வேலி நம்ம போனோம் சார், ஒரு ஊர்வலம் போனோம்ல சார், அப்போ கேப்டன் தானே சார் முன்னாடி ஜீப்பில் என்ன தலைமை தாக்கி ஒரு அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ அப்போ அவர், பெரிய பிரமாண்டமான டைம் அது அவர் ஹீரோ, அவர் தன் ஒன்று கூட அவருடைய தன்னை பார்த்துக்காம அந்த வேட்டையை மடை கட்டிட்டு அங்கங்கே அந்த ரோட்டில் நின்று எந்த வேலையில் அந்த ரோட்டில் அங்கே நெய்வேலி போகிற வரைக்கும் அங்கங்கே அந்த ரோட்டில் நின்று என்ன வேணும், தண்ணி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அப்படி அந்த ஜீப் அந்த ஃபீல் ஃபுல்லாக அவர் மேலே தான் தெரிஞ்சு. அந்த மாதிரி மனிதரையெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கர், ஐயோ ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ ஒரு ஃபீல்டு ஒர்க்கருக்கு நினச்சி போக முடியாது, எந்த விதமான இதுவும் ஒரு பந்தா கிடையாது. சிவாஜியுடைய இறுதி உருவத்தையே பண்ணார் அவர் தானே கண்டக்ட். ஐயோ அவர் அவருடைய இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு இழப்பு. நான் அதை தான் வந்து இன்னைக்கு கேப்டனுடைய இரங்கல் இதுலையும் நான் பேசினேன். அப்படி ஒரு மனித நேயத்தை நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர் மனித நேயம் பாவம், அதாவது அந்த மாதிரி ஒரு கூட்டம்லாம் பேர் என்ன வந்து வர்றாங்கன்னா அவர் எப்படி அவர் உள்ளுக்குள்ளே போய் மனித உள்ளங்களில் குடியிருந்திருப்பார். அதனால தான் சார் அவ்வளோ கூட்டம், அது ரொம்ப நான் சந்தித்த ஒவ்வொரு தனியும் அவரை சந்தித்ததில் நான் நேராக பார்த்தது. அவர் கேட்குற வார்த்தையும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார், சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பார். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சாப்பிட்டீங்களா, முதல்ல சாப்பிடு உங்களுக்கு தெரியாது கிடையாது, அந்த மாதிரி அந்த வழியில் அவரும் அதுதான் மறக்க முடியாது சார். அவருடைய இழப்பு நம்ம சினிமாவுக்கு நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. எந்த காலகட்டத்தில் சிவன் சீனிவாசனுக்கு அரசியலில் ஆர்வம் பிறந்தது? அரசியல் ஆர்வம் இல்லை சார், நான் வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து தலைவர் மேலே ரொம்ப பற்று உள்ளவன் சார். நான் புரட்சி தலைவர். ஆமாம் சார், எனக்கு வந்து எம்ஜிஆர் நான் இன்றைக்கெலாம் அந்த சின்ன வயசில் கேட்டதுடைய பாடல்கள் தான் என்னை ஒரு பக்குவப்படுத்தின்னு சொல்லலாம். அது என்ன எங்கே போனாலும் என்னுடைய எதாவது என்னுடைய ஃபங்க்ஷனில் கூப்பிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் தலைவரோட பாடலில் ஒரு பத்து வரி எடுத்து பேசிட்டு வரேன். சூப்பர். பாடலில் ஒரு பத்து வரி பண்ணப்போ அதுவே போதும் சார். அவருடைய பாடல் வரிகளே ஒரு மனிதன், அவருடைய கொள்கை பாடல்களை கேட்டாலே அவனுக்கு அதுவே ஒரு இது தான், பாடம் தான். அதை ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஸ்கூலில் அதான் சொன்னான், பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவர் மற்றவர் சபையில் போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் விழுந்தாலும் உலகம் வாழ வேண்டும். இந்த வரியை ஒவ்வொரு பிள்ளைங்களும் கேட்டாலே போதும். கரெக்ட். அந்த மாதிரி அவர் தலைவர் மேலே இருந்த அது சின்ன வயசுலேருந்து இப்படி கேட்டு அவர் மேலே எப்போதுமே எனக்கு ஒரு பெரிய இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணுன்னா காலையில் ஏந்திரிச்சு கருமாரி அம்மன் நான் ரொம்ப பக்தன், நான் சிவபக்தன் கருமாரி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பினா அம்மா அப்பா அப்படியே திரும்பினா தலைவர், அதனால் அது அப்படியே இதாகிடுச்சு. அவருடைய பாடல்கள் டெய்லி கேட்பேன், தலைவர் இதனுடைய இது, அதனால் அப்படியே இருந்தேன் நான் கொஞ்ச நாள் அப்புறம் வந்து எனக்கு மறக்க முடியாது. நமக்கு வந்து டாக்டர் கலைஞர் ஐயா முதல்வரையும் ஏன்னா நம்ம சின்ன திரைக்கு வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நிறையா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது, நம்ம தான் நடத்தணும். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா முதல் அவங்க வந்து
அந்த 2009 நினைக்கிறேன் வெற்றி போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து டி சின்னத்திரைக்கு தான் வந்து அவங்க டேட் கொடுத்தாங்க. கலைவனத்தில் நடந்தது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, விடுதலை உங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளாம் இருந்து அதை பெரிய சிறப்பாக பண்ணி அது பண்ணால் அதை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நலவாரியம்னு ஒன்று நம்ம சின்னத்திரை கலைஞர்களுக்கு விருது கூட அவர் தானே முதல்ல? ஆ, ஃபஸ்ட்டு சார் நம்ம அவர் தான் ஆரம்பித்தாங்க சார். அப்புறம் ஃபஸ்ட்டு கலைஞரை அதான் ஆரம்பித்தது. அப்புறம் நமக்கு இந்த நலவாரியம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்றைக்கி நலவாரியம் அது இன்றைக்கி தொகை இப்போ அரசாங்கத்தில் தான் நம்மளுடைய இப்போ முதல்வர் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணணும்னு சொல்லி மீட்டிங்கெல்லாம் போட்டு அதுக்கு சிறப்பான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே கிடைச்சிது சார். அது வந்து எல்லாருக்குமே ஒரு 1000-1000 ரூபா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் போச்சு. என்னென்னா இந்த இன்றைக்கி சின்னத்திரை விருது, கலைமாமணி விருது, இதுக்கெல்லாம் அவர் இதை வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்கள்ட்ட கொண்டு மனு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு நானு விடுதலை வசந்தெல்லாம் கொண்டு கொடுத்தோம். கொடுக்கும்போது அடுத்தது கலைஞரையாக வந்தாங்க. வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டார். இதை உடனே ஆரம்பித்து பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் வந்து தமிழக முதல்வர் நம்ம அவங்க வந்து இன்றைக்கி வந்து அதை இப்போ கம்ப்ளீட்டு 2014-22 எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டார். அவன் இப்போ நம்ம முதல் இப்போ அதில் என்ன ஒரு சிறப்புனா முதல்வருடைய வாழ்த்துக்களோடு அவர் சின்னவருடைய வாழ்த்துக்களோடு என்னை வந்து அந்த விருது வழங்கும் கமிட்டியில் போட்டிருக்காங்க. அருமை. அது என்னை வந்து சின்னத்திரை விருது வழங்கும் கமிட்டியில் என்னை போட்டிருக்காங்க. அதுக்கு செய்தி விளம்பரத்துறை அமைச்சிருக்கோம். உங்கள் மூலமாக இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அவர் நல்லது செய்யும் போது அது என்ன சார், இப்போ இருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இந்த அரசியல் வேறுபாடுகளை பார்க்குறதே இல்லை சார். அவர் எந்த கட்சி யார் என்னன்னே பார்க்குறது இல்லை. யார் போனாலும் மரவணைத்து, யார் போனாலும் அன்போடு உபசரித்து, யார் போனாலும் அதை நல்லது செய்கிறதுக்கான முதல்வர் நமக்கு இப்போ கிடைச்சிருக்காங்க. கலைஞரோடு உங்களுக்கு நல்ல உறவு இருந்தது இல்லையா? ஆ, கிடைச்சிது சார். எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா உலகத்தமிழர் பேரவைன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கிரிப்ட் பண்ணும் போது அதில் வந்து ஒரு ராஜராஜ சோழன் ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அவங்க யாராவது ஆர்டிஸ்ட்லாம் தேடியிருக்காங்க. அப்போ வந்து என்ன வந்து ரவி சார் வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஏன்னா அந்த கெட்டப்புக்கு அந்த வேஷம் கரெக்டாக இருக்கும்னு நான் போனேன். பார்த்தாங்க. பார்த்துட்டு துரைமுக சார் ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்னப்பா இது எல்லாம் பேசிடுவாங்க பேசிடுவாங்க. இதில் என்னென்னா ரிஹர்சலுக்கு முதல் நாள் வருவாங்க. முதல் நாள் வந்து ரிஹர்சல் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை எப்போ முதல் முதலாக சந்திச்சிங்க? புரட்சி தலைவர் அம்மா கூட வந்து 3 முறை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரே பின்ட்ராப் இந்த சொல்லுவாங்கள்ல, ஊசி விட்டால் கூட தத்துங்க அத்தவங்க. நம்ம வந்து அம்மா வந்து ஒரு டெரராக பார்த்துருக்கோம் இல்லையா. திடீர்னு கதவு திறந்தது சார். சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்துடைய தலைவராக அந்த சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்க? எதிர்காலத்தில் என்னென்ன சார், எனக்கு சங்கம் என்பது இப்போ நாங்கள் ஒரு சொந்த கட்டணம் வாங்கணும்னு நம்ம ரொம்ப பிளான் பண்ணி அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது விரைவில் அது ஏன்னா நாங்கள் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.